SRMPR குளோபல் ரயில்வேஸோட சிறப்பு திவ்ய கஷேத்ராடனம் சுற்றுலா வர ஜூன் மாசம் 6ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நம்ம நாகர்கோயில இருந்து வாரணாசி வரைக்கும் ஒரு சம பயணம். புவனேஸ்வர், கல்கட்டா, கயா அண்ட் வாரணாசின்னு கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு சம சுற்றுலாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவு டிராவல் பண்ணிருக்கலாம், ஆனா இந்த டிராவல் கண்டிப்பா உங்களுக்கு மறக்க முடியாததா இருக்கும். உங்களுக்கு இந்த டிராவல் வேணும், அதுவும் கம்மியான விலையில வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஒரு கூப்பன் கோடு கொடுத்துருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே இந்த திரையில தெரியுற நம்பருக்கு நீங்க போன் பண்ணி இந்த கூப்பன் கோட சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கன்ஃபார்ம். சோ நல்ல ஒரு டூர் அடிக்கணும் அப்படின்ற ஆசையில நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம். ஜூன் 6ஆம் தேதி ரயில் கிளம்பிடும். சோ அதுக்கு முன்னாடியே டிக்கெட்ஸ் புக் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். எம்எஸ் தோனி, த மேன், த மித், த லெஜண்ட், இவரை பத்தியும் இந்த ஃபைனல்ஸில் நடந்த உணர்வு பூர்வமான தருணங்கள் இருக்குல்ல, இதை பற்றி நான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். இந்த மூமெண்ட்டுங்க மறக்கவே முடியாது. எம்எஸ்டி ஃபேன்ஸ்லாம் சத்தியமாக மறக்க முடியாதுக்கு அப்புறம் ஆனந்த கண்ணீர், டியர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் எந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா? இதை தான் சொன்ன முதல்லையே, எம்எஸ்டி இது போல் பிஹேவ் பண்ணி நம்ம பார்க்கறது ரொம்ப 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 ரேரு. அப்பேற்பட்ட எமோஷனல் மூமெண்ட்டை எம்எஸ்டிக்கே கொடுத்துருக்காருனா ஜட்டு வேற லெவலுங்க, வேற லெவல் மனுஷன். இங்க இருக்க நமக்கே இந்த அளவுக்கு கூஸ்பம் பாகுது இது போல தலைவரோட ஆனந்த கண்ணீரை பாக்குறப்ப. இதை அவ்வளவு க்ளோஸா இருந்து கேமரால ஷூட் பண்ணிருக்காங்களே, அவங்களுக்கு எப்படி இருந்து யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இந்த காட்சியை முதல்ல அந்த காலத்துல இருந்து பாக்குறது இவங்க தான். அவங்களோட கேமராஸ் மூலமா அதை நாம பாக்குறோம். தாமதமா பாக்குற நமக்கே, அதுவும் நேர்ல பார்க்காத நமக்கே இவ்வளவு கூஸ்பம்ப்னா அங்க இருக்க கேமரா பீப்புளா இருக்காங்களே அவங்கள யோசிச்சு பாருங்களேன் அவங்களுக்கு எந்த அளவு இம்பாக்ட் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. ஏதோ பெரிய மியூசிக் லெஜண்டோட ஒரு கான்சர்ட்டை நேரில் அமர்ந்து கேட்டால் எந்த அளவு வைப் இருக்கும், அந்த அளவு வைப்பில் தான் கண்டிப்பா இவங்களும் இருந்திருப்பாங்க. ஏன்னா இங்கிருந்து பாக்குற நமக்கே இப்படி, க்ளோஸ் இருந்து பாக்குறவங்களுக்கு வேற லெவல். அதோ இந்த கேமராமேன் வேற யாரும் இல்லைங்க, நம்ம சென்னை கோடம்பாக்கம் இருக்குல்ல அங்க இருக்க மாயா சார் தான். இந்த கேமரா பீப்புள் சார்ந்து இந்த வட்டாரத்தில் கேட்டீங்கன்னா தலைவனு தெரியாத ஆளே இல்லை. ஓகே, ஜட்டு இருக்கார்ல, அவர் மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு என்ன சொல்லியிருந்தாரு, நான் ஆடினேன் மஹிபாய்க்காக ஆடினேன், அவருக்கு இந்த கோப்பையை வென்று கொடுக்கணும், இந்த ஒரே ஒரு சிந்தை மட்டும் தான் என் மனசில் இருந்துச்சு, நினச்சேன் நம்பினேன் ஜெயிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு இருக்காருங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிக்ஸர் மிஷின் தூபே, அவர் என்ன சொன்னாரு, மஹிபாயை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதான் என்னோட பெரிய ஆசையே. அந்த ஆசை இன்னைக்கு நான் களத்தில் இருக்கும்போது நிறைவேறியிருக்கு. ஆக்சுவலாக இந்த ஃபைனல்ஸில் தூபே அவுட்டே ஆகலைங்க, முக்கியமான நேரத்தில் சிக்ஸர்ஸ்லாம் அடிச்சு கொடுத்துருந்தாப்புல தூபே. அப்பேற்பட்ட தூபே தான் இது போல வார்த்தைகளையும் தன்னோட இதழ்கள்லேருந்து உதிர்த்திருக்காரு. பெரிய விஷயங்க, ரெண்டு பேருமே இந்த வெற்றியை முழுக்க முழுக்க தோனி அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக தோனி அவர்கள் தான் ஜெயிச்சு அதை இன்னொரு பெரிய லெஜெண்டுக்கு சமர்ப்பிப்பாங்க. இப்போ லெஜெண்ட் அப்படின்ற ஸ்டேஜை தோனி அவர்கள் எட்டிட்டாரா, ஸோ இவருக்கப்புறம் வர்ற ஒவ்வொருத்தரும் அவருக்கு வெற்றிகளை சமர்ப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி வாழ்க்கை சுத்துது பார்த்தீங்களா? 2010, 2011, 2018, 2021, 2023 அஞ்சு வருடங்களும் சிஎஸ்கே சாம்பியனாக இந்த ஐபிஎல் கோப்பையை தன்வசப்படுத்தியிருக்குங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த 4 கோட்டி அடித்தோம் பார்த்தீங்களா, அப்போ கூட இவ்வளோ தூரம் மேட்ச்சு ஏதோ கடைசி வரைக்கும் பிபி டேப்லெட்டை கையில் வச்சுருக்க மாதிரிலாம் கொண்டு போலங்க. இந்த அளவுக்குலாம் கடைசி வரைக்கும் போனால் கூட இந்த மேட்ச் கொடுத்த இம்பாக்டை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். அப்போ ஏற்பட்ட இம்பாக்ட் அந்த மேட்ச் கொடுத்துச்சு. ஒரு பந்தில் கூட கன்ஃபார்ம் பண்ண முடியலங்க வெற்றி இந்த பக்கமாக அந்த பக்கமானு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கேமுமே பேலன்ஸ்டாக போச்சு. ஜிடிக்கும் ஜெயிக்க வாய்ப்பு இருந்துச்சு, இன்னொரு பக்கம் சிஎஸ்கேக்கும் ஜெயிக்கிற வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் கடைசியில் 2 பந்துகளில் 10 ரன்ஸாக அடித்தா மட்டும்தான் சிஎஸ்கே வெற்றி பெற முடியுன்ற சூழல் வந்தப்போ ஹர்திக் பாண்டியாலாம் பார்க்கணுமே தலைவன் மகனமாக சிரிச்சுட்டு இருந்தாப்புல, ஜெயிச்சிட்டோம் பால போல ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் கடைசியில் ஜடேஜா சரியான சர்ப்ரைஸை அவங்க பக்கம் கொடுத்து விட்டார். இந்த 2023 ஃபைனல் தான் எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சின் ஐபிஎல் ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம். சரியான கார்ட்டூன் இல்லைங்க, எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது பாருங்களா, எனக்கு ஆக்சுவலாக கனெக்ட் ஆச்சு, உங்களுக்கு ஆகும்னு நினைக்கிறேன். ஹோப் திஸ் வாஸ் நாட் த லாஸ்ட் டைம் வி சா த மேன் இன் எல்லோ ஆன் அ கிரீன் ஃபீல்டு சிஎஸ்கே. இந்த கிரீன் புல் தரம் இருக்குல்ல இந்த மைதானம், அது மேலே எல்லோ ஜெர்சி அணிஞ்சிக்கிட்டு இந்த சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் விளையாடுவாங்களே, இதில் நம்ம தோனி அவர்களை பார்க்குறது இந்த சீசன் கடைசியாக இருக்க வாய்ப்பு இல்லைன்றது தோனி அவர்கள் பேசும்போதே தெரிஞ்சிடுச்சு. அவர் என்ன சொன்னார், மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நான் எங்கே போனாலும் ரசிகர்கள் என்னோட பேரை சாண்ட் பண்ணுறாங்க, என்னோட பேரை முழங்குறாங்க, இதெல்லாம் கேட்குறப்ப என் கண்களில் கண்ணீர் தாங்க பெருக்கெடுக்குது, இவ்வளோ அன்பு போடுகிற ரசிகர்களுக்கு நான் என்னத்தை பெருசாக பண்ண முடியும், அவங்க ஆசைப்படுறது நான் இதுக்கப்புறம் ஒரு சீசனில் விளையாடணும் ஆசைப்பட்றாங்க, கண்டிப்பாக நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சில பாடி டிபெண்ட்ஸ்லாம் இருக்கும், அதனால் ஒரு 9 மாதங்கள் வரைக்கும் டைம் இருக்குல்ல, இதுக்குள்ளே நான் என்னை தயார்படுத்திக்கிறேன், இப்படி தயார்படுத்திக்கிட்டு நான் ரசிகர்கள் விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரியே விளையாட முற்படுறேன்னு சொல்லியிருக்காருங்க. எம்எஸ்டி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு செய்தின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட செய்தி நிலவர இந்த நேரத்தில் இந்த ஒரு கார்ட்டூன் நல்ல ட்ரெண்ட் அடிச்சிருக்கேங்க. அதாவது 2007 வருஷம், ஒரு மகள்
அவங்களோட அப்பா கூட சேர்ந்து மேட்ச் பார்க்குறாங்க. அந்த டைமில் தோனி இந்திய அணியில் இருந்த மாதிரி சொல்லிட்டு இந்த ஜெர்சியை போட்டிருக்காங்க, ப்ளூ கலரில் 7 தோனி. இதுக்கப்புறம் 2023 இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா பொண்ணு நல்லா வளர்ந்துட்டாங்க, அப்பாவுக்கு வயசாகிடுச்சு. இந்த வாட்டி அந்த நம்பர் மாறலை 7, பேரும் மாறலை தோனி. ஆனால் போட்டிருக்க ஜெர்சியோட நிறம் இருக்குல்ல, அது மட்டும் மாறி இருக்கு. சிஎஸ்கேவோட ஜெர்சி எல்லோ. த மேன், த மித், த லெஜண்ட், எம்எஸ்டி. இந்த ஒரு கார்ட்டூன் அந்த ஒரு விஷயத்தை எவ்வளோ அழகாக கோர்த்து எடுத்துகிட்டு போகுது பார்த்தீங்களா. ஓகே, சிஎஸ்கேக்கு மேலதால வரவேற்புங்க. மேட்சை முடிச்சுட்டு பஸ்ஸில் கிளம்பி வெளியே வந்தாங்க வழி நடுகளும் ரசிகர்கள், சிஎஸ்கே சிஎஸ்கே தோனின்னு அப்படி உயிரை விடுறாங்க கத்திக்கிட்டு. இன்னொரு பக்கம் ஜட்டுவோட பேர் முழங்கப்பட்டுச்சு பாருங்க. ஆக்சுவலாக ஒரு தர்ம சங்கடமான ஒரு விஷயங்க. இதுக்கு முன்னாடி தோனி அவர்களை களத்தில் பார்க்கணும், பேட்டிங் பண்ண வரணும் அப்படின்றதுக்காகவே ஜட்டு ஆடுறப்ப தோனி தோனி தோனின்னு சான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா கர்மா எப்படி அடிச்சதுன்னு, ஜட்டு அவுட் ஆகிடாதீங்க, தோனி வேறு அவுட் ஆகிட்டாரு, நீங்களும் அவுட் ஆகிட்டீங்கன்னா ஃபைனல் முடிஞ்சு போயிடுச்சு, நம்ம இவ்வளோ தூரம் வந்து வேஸ்ட்டாக போயிடுற அளவுக்கு எல்லாருமே ஃபீல் பண்ணி ஜட்டு ஜட்டுன்ற முழக்கத்தை எழுப்புனாங்க. முதல்ல ஜடேஜா அவர்கள் கர்மா பற்றி பதிவு போடும்போது தெரியல பல பேருக்கும், இப்போ நிரூபிச்சிருக்காரு பாருங்க எதுக்கு அந்த பதிவை போட்டார்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒரு சில ரசிகர்களால் நம்ம ஜட்டு மன ஆதங்கத்துக்கு உட்பட்டிருக்காரோ அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ எந்த பிளேயர் தாங்க கோவம் வராது, டீம் ஜெயிக்கணும்னு ஆடுற ஒருத்தரை அவுட் ஆகுன்னு சொல்லிட்டு சொந்த டீமோட ஃபேன்ஸே எல்லாம் விரும்புகிறாங்கன்னா எந்த பிளேயருக்கு தான் ஆதங்கம் ஏற்படாது. அந்த ஆதங்கத்தை தான் ஜடேஜா அவர்கள் சில பதிவுகளையும் போட்டிருந்தாங்க. அப்பேற்பட்ட ஜட்டுவை இந்த ஃபைனல்ஸில் ஜெயிச்சு கொடுத்த பிற்பாடு ரசிகர்கள் கொண்டாடின விதம் இருக்கு, வேற லெவலில் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் எம்எஸ் தோனி அவர்கள் கையாலேயே கேக்லாம் வெட்ட வச்சுருக்காங்க. நம்ம சிஎஸ்கே வீரர்கள் டான்ஸ் ஆனது அவங்க அப்படியே வைப்பில் இருந்ததெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. நம்ம சிஎஸ்கே பிளேயர்ஸ் மற்றவங்களை விட்டுருங்க, இந்த தீபக் சஹார் இருக்கார் பாருங்க, இவர் என்னன்னா எம்எஸ் தோனிக்கு எப்பப்பெல்லாம் பொழுது போலியோ அப்போ அவர் கூப்பிட்டு அடிக்கிற ஒரு பிளேயர்னு பார்த்தீங்கன்னா நம்ம சஹார் தான். அப்பேற்பட்ட சஹாரோட செலிப்ரேஷன் இருக்கு, தரமான செலிப்ரேஷன். அவர் தங்கியிருக்க ஹோட்டல் இருக்குல்ல, அங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மேலதால அடிச்சுக்கிட்டு செம்மையாக எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க சிஎஸ்கேட விக்டரியை. இவர் மேலே இருந்துக்கிட்டு அந்த வைபுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு நம்ம சஹார். இந்த ரெண்டு பிக்சருக்கு கேப்ஷனே தேவையில்லைன்னு நினைக்கிறேன், பிக்சரே பேசுதுங்க. நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் சிஎஸ்கேக்குள்ளே வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக மாறி இருந்த நேரம். சிஎஸ்கேவோட எதிர்காலமே இவர் தான், ஓப்பனிங்கில் இவர் தான்ப்பா, இவர் அடிச்சு ஆள் இல்லை, இவர் மட்டும் ஸ்டாண்ட் பண்ணிட்டார் ஓப்பனிங்கில் அப்படின்னா கண்டிப்பாக மேட்ச் வேணும் சிஎஸ்கே அப்படின்ற அளவுக்கு ஒரு பேரை சம்பாரிச்சிருந்தார் அந்த டைமில் ருத்ராஜ். அப்போ தான் கரெக்டாக 2021 சிஎஸ்கே கப்பை தூக்குச்சு. அப்போ அந்த கப்பை பொதுமக்கள் பார்வைக்காக முதல்ல வெளியே கொண்டு வந்தது, ஆசாசியாக தூக்கிட்டு வந்தது வேறு யாரும் இல்லை, ருத்ராஜ் தான். அப்படியே இந்த பக்கம் 2023 வாங்க, நம்ம பத்திரனா சிஎஸ்கே பவுலிங் யூனிட்டில் இவர் தான்ப்பா முக்கியம்,
மும்பை அணிக்காக ஒரு காலத்தில் எப்படி மலிங்கா இருந்தாரோ அது மாதிரி சிஎஸ்கே அணிக்கு இந்த ஜூனியர் மலிங்கா பத்ரனா அப்படின்னு தோனி அவர்கள் வரைக்கும் உறுதிபட சொல்றாரு. அப்பேற்பட்ட பவுலிங் நம்பிக்கை நட்சத்திரமா இவர் வளர்ந்து நிக்கிறாரு. இந்த புது வரவை வரவேற்கிற விதமாவும் நமக்கு இந்த முறையும் டிராஃபி கிடைச்சிருக்கு. சோ முன்னாடி ருத்ராஜை டீமுக்குள்ள வெல்கம் பண்ற மாதிரி 2021 ஒரு டிராஃபி, இப்ப 2023 பத்ரனா வெல்கம் பண்ற மாதிரி இன்னொரு டிராஃபி. ஒளிமயமான சிஎஸ்கே எதிர்காலம் கண்ணு முன்னாடி நல்லாவே தெரியுது. ரைட்டு, ஆக்சுவலா ஐயோயோ இதெல்லாம் தரமான வேற லெவல் பிக்கிங்க. சச்சின் டெண்டுல்கர் அவர்களை ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நிலையில நாம பார்க்க நேரிட்டது பார்த்தீங்கன்னா, இந்திய கிரிக்கெட் அணி 2வது முறையா உலகக்கோப்பை அடிச்சதுல அந்த டைம்ல தான். அப்ப கடைசியில சிக்ஸர் அடிச்சு கூட மேட்ச் முடிச்சு கொடுத்தாரு பாருங்க. அந்த டைம்ல இந்திய டீமுக்கு கேப்டனா இருந்தாரு பாருங்க MS தோனி அவர்கள். அவர் இந்த கப்பை அடிச்சதுன்னு சொன்ன விஷயம் மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கருக்காக தான். எங்க டீம் இந்த கப்பை சமர்ப்பிக்கிறோம், அந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறோம்னு சொல்லிட்டு அப்புறம் சச்சின் அவர்களை தோல்மலை தூக்கிக்கிட்டு அந்த மைதானம் முழுக்க வளம் வந்து ஒரு பெரிய எமோஷனலான மூமெண்ட்டாக அந்த இடம் அமைஞ்சிருந்துச்சிங்க. அந்த நேரத்தில் அந்த லெஜெண்டுக்கு இந்த லெஜெண்ட் இந்த வெற்றியை சமர்ப்பிச்சிருந்தார். இதே தான் இப்போ 2023 எடுத்துக்கிட்டீங்கனாலும், ஜட்டு இருக்கிற இடம் தான் அப்போ MSD இருந்த இடம், MSD இங்கே இருக்கிற இடம் தான் அப்போ சச்சின் அவர்கள் இருந்த இடம். புரிஞ்சிருக்கோம் நம்புறேன். இவ்வளோ பேரை கொண்டாடுறோம் இந்த ஃபைனல்ஸில் சிஎஸ்கே கப்படிச்சதுக்காக, நம்ம தலைவனை மட்டும் மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. சிவம் தூபே இவர் மட்டும் அந்த மேட்ச்சில் ஸ்டாண்ட் பண்ணாமல் இருந்திருந்தார் அப்படின்னா மேட்ச் கொஞ்சம் குரூஷியலாக, ரொம்ப குரூஷியலோட போயிருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக மேட்ச் குரூஷியலாக தான் போச்சு, ஆனால் இவரும் சரியாக சோபிக்காமல் இருந்தால் ரொம்ப குரூஷியலாக மாறி இருக்கும். அப்பேற்பட்ட தூபே மேட்ச் முடிஞ்சதும் ஸ்டெம்பை தூக்கிக்கிட்டு நம்ம தோனி அவர்கள் முன்னாடி செலிப்ரேட் பண்ணுவாருங்க. ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு மேட்ச் முடிஞ்ச பிற்பாடும் அந்த களத்தில் இருக்க ஸ்டெம்ப்ஸ் இருக்குல்ல அதுலேருந்து ஒரு ஸ்டெம்பை எடுத்துகிட்டு போயிடுவார். பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலாக இது எல்லாமே தோனி அவர்கள் சொல்கிறதே ஒரு மெமரி சார்ந்து தான். என்னென்னா, அவர் ரிட்டையர் ஆன பிற்பாடு அவர்கிட்ட இருக்க ஸ்டெம்ஸ் இருக்குல்ல அது ஒவ்வொருத்தையும் பார்க்குறப்ப அந்த மேட்ச்சில் தான் எப்படி பிஹேவ் பண்ணேன், எப்படி டிசிஷன் எடுத்தேன், என்னென்ன அனுபவங்கள் இருக்குது, அந்த பிளேயர்ஸ் கூட எவ்வளோ ஜாலியாக இருந்தேன், இந்த பிளேயர்ஸ்கிட்ட எவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்தேன், கற்றுக்கிட்ட ஒருத்தர்கிட்ட இருந்த அந்த மேட்ச்சிலிருந்து இப்படி எல்லா விஷயங்களையும் அவர் மெமரியாக சேர்த்துக்கிட்டு இருக்காரா. அவரோட ஓய்வு காலத்தில் அந்த ஒரு ஸ்டம்பை பார்க்குறப்ப அவ்வளோ தூரம் அவர் ஃபுல்லாக ரீகால் பண்ணிப்பாராங்க. இதுக்காக ஒவ்வொரு மேட்ச்சிலிருந்தும் அவர் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டம்ப் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் ICC விதிகள்லாம் கொண்டு வரப்பட்டு ஸ்டெம்ஸ் விலை அதிகமாக ஏற்றப்பட்டு, ஏன்னா LED ஸ்டெம்ஸ் வரையா எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் MSD அவர்கள் அந்த ஸ்டெம்ப் எடுக்கிற பழக்கத்தை விட்டுருந்தார். MSD அவர்கள் விட்ட பழக்கத்தை தலைவா இந்த மேட்ச்சில் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்க வாய்ப்பு இல்லை, அங்கே தான் வச்சுட்டு போயிருக்கணும். ஆனால் சரியான உணர்ச்சி வசப்பட்டிருந்தாருங்க சிவம் தூபேவும். ஆக்சுவலாக தூபே இது போலலாம் பெருசாக ரியாக்ட் பண்ணி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். கிட்டத்தட்ட சிட்டி ரோபோட் மாதிரி தான், சிரிக்கிறது அழகுது பெருசாக இவருக்கு தெரியாதுன்ற மாதிரி தான் ஒரு மிஷின் மாதிரியே ஒரு பராமரிச்சுட்டு இருக்காங்க. உங்கள் வேலை பேட்டை தூக்கிட்டு உள்ளே போனீங்கன்னா சிக்ஸ் அடிப்பா, அவ்வளோதான், நீ ஒரு உயிருள்ள சிக்ஸர் மிஷினுப்பா, இப்படி சொல்லி சொல்லியே தூபே வளர்த்துக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. அவரோட மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் ஒன்றுமோ அப்படி தான் இருக்கும். அப்பேற்பட்ட தூபே உணர்ச்சிகளை பெருசாக வெளிப்படுத்தாத தூபே இந்த மேட்ச்சில் இவ்வளோ எமோஷனலாக இருந்தாருங்க. அந்த சந்தோஷத்தை பாருங்கள் தலைவரோட முகத்தில். பத்ரனா ஆக்சுவலாக ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரிங்க எழுதலாம். ஒரு இசை பின்புலம் கொண்ட குடும்பத்தை சேர்ந்தவர் தான் பத்ரனா அவர்கள். சிஎஸ்கே வீரர்களுக்கான நெட் பவுலராக இவர் வந்திருந்தாருங்க. நெட் பவுலர்னா என்ன, பேட்டர்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு பந்து போடணும், இவ்வளோ தான் அவங்களோட வேலையே. அப்படி வந்த ஒரு பையன், சின்ன பையன், அப்போரோட வீடியோ ஒன்று சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. என்ன பாருங்க, பையன் மலிங்க மாதிரியே பவுலிங் போடுறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஒரு வழியாக தோனி கண்ணில் பட்டு தோனியே பர்சனலாக கூப்பிட்டுருந்தார் வந்து நெட் பவுலராக இருங்கன்னு சொல்லிட்டு. வந்த சில மாதங்கள்லேயே இவருக்கு டீமில் வாய்ப்பு கிடைக்குது. யார் தோனி அவர்கள் டைரெக்டாக வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அப்படி உள்ள வந்த பையங்க இப்போ பார்த்தீங்களா, சிஎஸ்கேல தவிர்க்க முடியாத பவுலராக, டெத் ஓவர்ஸ் அப்படின்னாலே பத்ரனா கொடுங்கன்ற மாதிரி தான் இவரை இப்போ வச்சுட்ருக்காங்க. அடுத்த ஒரு 10 வருஷம் வரைக்கும் சிஎஸ்கேவோட மிகப்பெரிய சொத்து பத்ரனா தான். நம்மளால் எதுவும் முடியாது அப்படின்னு மற்றவங்க சொன்னாங்கன்னா, அளவாப்பா என்னால் என்ன முடியோ முடியாதுன்னு எனக்கு தெரியும்னு தன்னம்பிக்கையோடு போராடுறாங்களே அவங்க எல்லாருமே நாளைக்கு பத்ரனாவை மாறலாம், யாருக்கு தெரியும். ஏன்ப்பா சின்ன பையன் எதுக்குப்பா எங்கூட சேர்த்து வச்சு பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, திறமைக்கு வயசு முக்கியமே கிடையாது. இந்த வயசில் இந்த பையன் இவ்வளோ பெருசாக சாதிச்சிருக்காரு அப்படின்னா பெருமையாக பேசலாம். நல்ல விஷயம் 4 பேர் காது படுற மாதிரி பெருமையாக பேசினா தப்பே கிடையாது. ஏன்னா மற்றவங்க சாதிக்கிறப்ப நாம் கைத்தட்ட தயாராக இருந்தால் தான், நாம் சாதிக்கிறப்ப அவங்களும் கைத்தட்ட தயாராக இருப்பாங்க. அதுக்காக சொல்கிறேன். ஸோ பத்ரனா இலங்கை எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷம், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அட் த சேம் டைம் சிஎஸ்கேக்கும் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள் பல விதங்களில் பார்த்துருப்போம், ஆனால் என் கண்ணில் சில வீடியோஸ் மாட்டுச்சிங்க. இந்த சிஎஸ்கேவோட ரசிகர்கள் மேட்சை பார்த்துட்டு எவ்வளோ டென்ஷனாக இருந்தாங்க கடைசி பந்து வரைக்கும், அந்த டென்ஷன் ரிலீஸ் ஆன உடனே அந்த பர்ஸ்ட் அவுட் ஆனதும் அவங்களோட ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல, அவங்கள மறந்து செலிப்ரேட் பண்ண விதம், அதெல்லாம் வீடியோஸாக வந்திருக்கு பார்க்க. அப்படி இருக்கு ஒன்று. இதில் இன்னொரு விஷயத்த நான் தொடர்புப்படுத்த விரும்புகிறேன். நம்ம பசங்க என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய கேக் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டாங்க. எப்படி இருந்தாலும் சிஎஸ்கே ஃபைனலில் ஜெயிச்சிடும், நம்ம கண்டிப்பாக கேக் வெட்டி கொண்டாடலான்னு சொல்லிட்டு. ஆனால் மேட்ச் போகிற போக்க பார்த்துட்டு சிஎஸ்கே தோத்துடும் அப்படின்னு நம்பி பசங்க பசியில் இருந்தாங்க போல இருக்கே, வெட்டி அவங்களும் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மேட்ச்சில் சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சு. கடைசியில் அந்த 2 பாலில் ஒரு சிக்ஸர் ஒரு பவுண்டரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பசங்க செலிப்ரேட் பண்ண எதுவுமே கிடையாது, திருத்த திருன்னு முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது போல விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஆனால் அவங்களும் சிஎஸ்கே ரசிகர்கள் தான்.
தலைமை அழுது பெருசாக பார்த்துருக்க மாட்டீங்க. 52 ஆயிடும். ஐபிஎல் எடிஷன்ஸ் ஒவ்வொன்றத்துலையும் நமக்கு நிறைய மெமரிஸை கொடுத்துருக்காரு. 52 ஆயிடும். ஜெயிக்கவே முடியாதுன்னு சிஎஸ்கே தவிச்சுக்கிட்டு இருந்த மேட்சஸில் கூட ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. 52 ஆயிடும். ஒன்ஸ் அவர் அடிக்க ஆரம்பித்தா ராக்கெட் தான், நிற்கவே நிற்காது, போய்கிட்டே இருக்கும், ஸ்டேடியத்துக்கு வெளியே கூட கடந்து போய் பால் விடும். அந்தளவுக்கு பவர் ஹிட்டர் தான் நம்ம 52 ஆயிடும். அவர் இதுக்கப்புறம் எந்த ஐபிஎல் மேட்சஸ்லையும் நம்மளால் பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த கடைசியாக நடந்து முடிச்சுல ஃபைனல்ஸ் போட்டி, அதுதான் அவரோட கடைசி ஐபிஎல் போட்டிங்க. இதை கேட்குறப்ப நமக்கே கொஞ்சம் எமோஷ்னலாக ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இவ்வளோ நாள் இருந்த ஒரு பிளேயர் மிஸ் பண்ண போகிறோம் இதுக்கப்புறம்னு சொல்லிட்டு 52 ஆடிக்கு எப்படி இருக்கும். மனுஷன் அழுதுறாருங்க. கிரவுண்டை சுற்றி வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி உருக்கமாக அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கட்டத்தில் தோனி அவர்களே இந்த ஐபிஎல் கோப்பை ப்ரெசன்டேஷன் செரமனி நடக்கல, அப்போ ஜட்டுவையும் ராய்டுவையும் கூப்பிட்டு தான் அந்த கோப்பையை வாங்க வச்சார். தோனி கையில் ஏந்தல முதல்ல அந்த கோப்பையை இவங்க ரெண்டு பேரிடம் கொடுத்து அழகு பார்த்தாரு. டிசர்வ்டுங்க, நம்ம 52 ஆடு அவர்கள் இந்த கௌரவத்துக்கு டிசர்வ்டு. டீம் பிளேயர்ஸை பற்றி நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறோம் அப்படின்னா அந்த டீம் நல்லா ஷைன் பண்ண காரணமாக இருக்க பயிற்சியாளரை பற்றியும் பேசி ஆகணும்ல. ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் எந்த ஒரு மோசமான தோல்வியை சிஎஸ்கே சந்தித்தாலும் அடுத்து உடனே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசுகிறது வீரர்களாக இருக்கிறத விட எவ்வளோ தான் அதிகமாக இருக்கும். ஃப்ளெமிங் தான் அந்தளவுக்கு பாசிட்டிவ் பற்றி அதிகமாக பேசுவார், நெகட்டிவ் என்னென்ன தவறுகள் பண்ணோம் அதை பற்றியும் சொல்லுவார். அப்பேற்பட்ட ஃப்ளெமிங் இப்போ ஃபைனல்ஸ்லாம் சிஎஸ்கே ஜெயிச்சிருக்குல்ல, இதன் மூலமாக ஃப்ளெமிங்க்கு ஒரு பெருமை கிடச்சிருக்குங்க. அதாவது இதுவரைக்கும் எந்த ஒரு கோச்சுமே 5 ஐபிஎல் டைட்டில்ஸை அடிக்க வச்சதே கிடையாது அவங்க டீம். ஆனால் அப்படி 5 ஐபிஎல் டைட்டில்ஸ் அடிக்க வச்ச முத கோச் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெமிங் தான். நீ பேசுறது கம்மியாக இருக்கணும், செயல் சாதிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, ஆகச்சிறந்த உதாரணம். கம்பேக்னா அது இப்படி இருக்கணும். 2020 ஐபிஎல்ல தோனி சொன்ன வார்த்தைகள், வி வில் கம்பேக் ஸ்ட்ராங்கர். ஏன்னா அந்த சீசனில் அடி வாங்கிவிடுதோம் நம்ம. 2021 கம்பேக் கொடுத்தோம், ட்ராஃபி அடித்தோம். கடந்த 2022 பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்ம 9வது இடத்துல இருந்தோம். பிளே ஆஃபுக்கு போக வாய்ப்பே நம்மளுக்கு கிடைக்கல. அப்போ தோனி சொன்ன வார்த்தைகள், Definitely I'll be working hard to come back strong next year. இதை சொன்னார், செய்வாரான்னு சில பேர் விமர்சித்தாங்க. 2023 செஞ்சிட்டார், ட்ராஃபி நம்ம கையில். பார்க்கலாம் அடுத்த வருஷம் ஐபிஎல் எடிஷன் எப்படி இருக்க போகுது, தல தரிசனம் எந்த அளவுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி முடிவடைகிற நேரத்துக்கே வந்துட்டோம். இந்த நேரத்தில் கூடுதலாக ஒரே ஒரு தகவலை சொல்கிறேங்க. என்னென்னா T20 கிரிக்கெட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 300 விக்கெட்டுகளை வீழ்த்தின விக்கெட் கீப்பர் MSD. அது யாருப்பா 300வது விக்கெட்டுன்னு கேட்குறீங்களா, சுப்மன் கில்ல ஸ்டம்பிங் பண்ணார்ல, அதுதான் MSDயோட T20 கிரிக்கெட்டில் எடுத்த 300வது விக்கெட்டு. எவ்வளோ பெரிய மெமரபிள் மூமெண்ட்டில், ஆக்சுவலாக அந்த ஃபைனல் மேட்ச் தோனிக்கு 250வது ஐபிஎல் மேட்ச். அந்த மேட்ச்சில் சுப்மன் கில்ல ஸ்டம்பிங் பண்ணது மூலமாக 300வது விக்கெட் அவர் வசப்படுத்தியிருக்காரு. விக்கெட் கீப்பிங் இட்ஸ் நாட் அ ஈஸி பிஸ்னஸ். இது எம்எஸ்டி அவர்கள் விரல்களை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் மட்டும் இல்லை, விக்கெட் கீப்பிங் பண்ணுற ஒவ்வொருத்தர் விரல்களையும் பாருங்கள், கூகுள் தட்டி பாருங்கள், உங்களுக்கே புரிய என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஐபிஎல் எடிஷன்லையும் தலையோட தரிசனம் பார்க்குறதுக்கு ரொம்ப அவளை காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதுக்கப்புறம் நான் மக்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்னா ஐபிஎல் நடந்துட்டு இருக்கும்போது இதை சார்ந்த நிறைய அப்டேட்ஸை கொடுத்துக்கிட்டு இருந்தேன், நிறைய பேர் எங்கேஜாக இருந்தீங்க. இதுக்கப்புறம் ஐபிஎல் கிடையாது, அடுத்த வருஷம் தான் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் மட்டும்தான் இருக்குது, பார்க்கலாம் அப்போயே நம்ம கனெக்ட் ஆக முடியுதான்னு சொல்லிட்டு. அண்ட் மோரோவர் எம்எஸ்டியோட பேச்சுகளை அதிகமாக நம்மளால் இதுக்கப்புறம் கேட்க முடியாது. ஏன்னா ஐபிஎல் நடந்துட்டு இருந்தப்போ ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் பேசுறதை கேட்க முடிஞ்சது. இதுக்கப்புறம் எதனா பொது நிகழ்ச்சிகள் பேசுகிறதா உண்டு, பார்க்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.